உண்மையிலே நல்லா எழுதுறடா. ஹாய், குட் மார்னிங். ஹலோ சதீஷ், குட் மார்னிங். நேத்து ரொம்ப நல்லா பாடுங்க, கங்கிராட்ஸ். பாராட்டுகள் யக்கா அல்லது எழுதின வேணுக்கா, உண்மையை சொல்லணும். ரெண்டு பேருக்கும் தான் அழகான கவிதை, அதை பாடின விதம், அதை விட பிரபாதம். அதான பாத்தேன், எங்க வேணு மட்டும் டைரக்டா பாராட்டினா நான் வருத்தப்படணும்னு நினைச்சு என்னையும் கொஞ்சம் பாராட்டுறீங்க. இல்ல சதீஷ், ரியலி நீங்க பாடினப்போ எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடின மாதிரியே. ஐயோ, என்ன புள்ளரிக்க வச்சிட்டம்மா. ஏங்க, எதையோ சொல்லி என் தொழிலே மாத்திரீங்க போல இருக்குத. எங்க அம்மா என்னைய டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க. எப்பா, இனிமே உன் கவிதை நீயே பாடியா, எனக்கு பெரிய ஆபத்தாயிரும் போல இருக்குத. வர்றேங்க. ஹலோ சிந்து, கங்கராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நீ காலேஜ் செக்ரட்டரி இருந்ததாலதான் ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டா நடந்துச்சு. ஃபங்க்ஷன் கிராண்டா தான் நடந்தது, ஆனா நீதான் வீணா கலாட்ட பண்ணி அந்த அட்மாஸ்பியரே கெடுத்துட்ட. ஆமா ராஜு, நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம காலேஜ் மதிச்சு அவ்வளவு பெரிய மனுஷங்களா வந்திருக்கும் போது நீங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிட்டீங்க. நம்ம காலேஜ பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? சாரி சிந்து, எனக்கு இந்த கவிதை நல்லா பிடிக்கிறது இல்ல. கவிதையவா இல்ல அதை எழுதின வேணுமையா? சிந்து, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என் வாயை திறந்திருக்க மாட்டேன். ஏன்னா உன் வார்த்தைக்கு நான் அவ்வளவு மரியாதை கொடுக்கறவன். இப்ப மட்டும் இல்ல, என் வாழ்க்கை பூராவும். கொஞ்சம் வழிவிடுறியா? நீ எல்லாம் எதுக்கு படிக்க வர்ற? நான் படிக்க வர்றேன். கிராமம் கிராமம் தாண்டி எவ்வளவு அமைதியா இருக்கு. இங்கே தங்கிலாம் போல இருக்குல்ல. யாரது? ஓ, நீதானா? என்ன இந்த நேரத்துல? ஹலோ சிந்து, ஹவ் ஆர் யூ? நான் இங்க ஒருத்தி கேட்டுட்டு இருக்கேன். நான் பேச வேண்டியதா? அங்க ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். நீ எதுவும் பேச வேண்டாம், முதல்ல வெளியே போ. சொல்றது புரியல? சிந்து கிட்ட ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். ராஜு, இப்ப நீ நிதானத்துல இல்ல, எதுவானாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப போ. இல்ல சிந்து, ரொம்ப நாள் என் மனசுல. நீ யார் நடுவுல? ஏய் சிந்து, ப்ளீஸ் லிசன், வை டோன்ட் யூ? ஏய் சே, சரியான சொல்ல. Thank you.
என்ன தைரியம் இருந்தா தனியா படுத்திருக்கிற பொண்ண பலாத்காரம் பண்ண வருவா? ஏதோ குடி போதில தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சு விட்டு. யோ, நாங்களும் குடிக்கிறவங்க தான், இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் செய்ய மாட்டோம். நீங்கெல்லாம் டாக்டரா வந்து மக்களுக்கு சேவை செய்ய போறீங்களோ? உங்களெல்லாம் நம்பி எங்க அக்கா தங்கச்சியை எப்படி வைத்தியத்துக்கு அனுப்புறது? சார், தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. யாரோ செய்த தவறுக்காக தொழில பழிக்காதீங்க. இவனை விட மாட்டோம். இவன்லாம் டாக்டரா வந்தானா நாடே கெட்டு போகும். சார், இவனை காலையில வச்சிருக்க கூடாது, அவ்வளவுதானே? அதை நாங்க கவனிச்சுக்கிறோம். சதீஷ், இவனை கூட்டிட்டு போப்பா. சார், நான் ஒன்னும் போங்க போங்க சார் போங்க. நீ நம்ம கல்லூரிக்கும் புனிதமான டாக்டர் தொழிலுக்கும் பெரிய கலகத்தை உண்டாக்கியிருக்க. நியாயமா உன்னை டிஸ்மிஸ் பண்ணி இருக்கணும். இருந்தாலும் இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ற. சார், என்ன சஸ்பெண்ட் பண்ற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா சம்பவம் நடந்தது கல்லூரிக்கு அமௌண்ட்டுக்குள்ள இல்ல, வெளியில. வெளியில இல்ல, என் தலைமையில் நடந்த மெடிக்கல் கேம்ப்ல. சோ, உன் மேல நடவடிக்கை எடுக்க எனக்கு முழு அதிகாரம் இருக்கு. சார், என்ன பத்தி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்னை சஸ்பெண்ட் பண்றீங்க? போலீஸ் கேஸ் நான் கோர்ட்ல மீட் பண்ணிக்கிறேன். அந்த ஊர்க்காரங்க என்ன கேட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா? உங்களை எல்லாம் நம்பி எங்க அக்கா தங்கச்சிகளை வைத்தியத்துக்கு எப்படி அனுப்புறதுன்னு கேட்டாங்க. எவ்வளவு பெரிய தலைக்குணி ஏற்பட்டு பாத்தியா? சார், அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. நான் சொல்றேன்ல, டோன்ட் டாக், கெட் அவுட். தேங்க்யூ சார். என்ன தைரியம் இருந்தா அந்த பிரின்சிபல் சஸ்பெண்ட் பண்ணிருப்பான். அப்படி என்ன ஊர்ல இல்லாத தப்ப பண்ணிட்டா? அதானே ரேப்பிங், அதுவும் ட்ரையிங். ஏன்பா, 5000-10000 கொடுத்து செட்டப் பண்ண வேண்டியதானே? கொடுத்து பார்த்தேன், ஒண்ணும் நடக்கலையே. அதுவும் வாஸ்தவம் தான், அது கிராமம், அங்க மான மரியாதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மிஸ்டர் நாகராஜ், இத விடக்கூடாது. ஆமா, விடவே கூடாது. சாதாரண குற்றமா கற்பழிப்பு முயற்சி, அதுவும் யாரு, மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட், வருங்கால டாக்டர். செய்யலாமா? குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனையாவது வாங்கி கொடுத்துருங்க. நாகராஜ், மன்னிச்சிருங்க. சில நேரங்களில் மனச்சாச்சு உண்மையை பேச ஆரம்பிச்சிருது. சும்மாறா பொழப்ப கெடுத்துறாத, கவலையப்படாதப்பா. நல்ல வக்கீல வச்சு இந்த கேஸ உடைச்சிருவோம். இந்த கேஸ் முடியிற வரைக்குமாவது இந்த மாதிரி சட்டையெல்லாம் போடாதப்பா. டிஎஸ்பி சார், எங்க எப்படி, என்ன விஷயம்? மிஸ்டர் நாகராஜ், எதுக்காக அனாவசியமான ஆளுங்களை வீட்டுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க? என்ன வேணும்? நான் என்ன உங்ககிட்ட பொங்கல் நாம கேட்க வந்திருக்கேன், மரியாதை அவனை என் கூட அனுப்பி வைங்க. மிஸ்டர் டிஎஸ்பி, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் தெரிஞ்சுக்குங்க. இவங்க ஐஜிவே பார்த்தவங்க, பெரிய மனுஷங்களை அவமானப்படுத்துறதா உங்க நோக்கமா? பசங்களை ஒழுங்கா வளர்க்கல என்ன, அதனால ஏற்படுற அவமானத்தை பெரியவங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க காலேஜுக்கு வர மத்த பசங்களை பாக்குற மாதிரியே என் பையனையும் பாக்காதீங்க. உங்க பையனுக்குன்னு தனியா சட்ட திட்டம் எல்லாம் கிடையாது. அவன் மேல ஒரு அப்பாவி பண்ண கற்பழிக்க முயன்ற குற்றச்சாட்டு இருக்கு. சின்ன வயசு பையன் இப்படி ஆர்வத்துல நடந்திருக்கலாம். நம்ம எல்லாம் சின்ன வயசுல நடந்துக்கலையா? இதெல்லாம் சகஜம்தான். அதே மாதிரி குற்றவாளிய போலீஸ் கஸ்டடியில கூட்டிட்டு போறதும் சகஜம்தான். அவனை யாரும் கூட்டிட்டு போக வேண்டியதில்ல. இத பத்தி சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் கிட்ட கலந்து ஆலோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறுத்துங்கம்மா உங்க மந்திரி புராணத்தை. என் சர்வீஸ்ல உங்களை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. மரியாதையா இன்னும் 24 மணி நேரத்துல உங்க பையன் கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கலைன்னா உங்க கையில விளங்க மாட்ட வேண்டி இருக்கும். இவங்களுக்கு அவங்களுக்கும் உண்டு. அப்ப சரி. ஆனா ஜெயில ரெண்டு பேரையும் தனித்தனி ரூம்ல வைப்போம். பிரிக்கிறாங்களே, பிரிக்கிறாங்களே. இல்ல, ஐயோ, யார் ஆனர், எனது கட்சிக்காரர் அந்த பெண்ணை கற்பழிக்க முயன்றார் என்பதற்கு நேரில் பார்த்த சாட்சியங்கள் யாரும் இல்லை. இதுவரையிலும் நடந்த குறுக்கு விசாரணையில் தெரிய வருவது என்னவென்றால், எனது கட்சிக்காரர் அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து ஓடி வந்தார், அவ்வளவுதான். உண்மை என்னவென்றால், அந்த பெண்தான் எனது கட்சிக்காரரை கண்களாலும் செய்கைகளாலும் தன் வீட்டுக்குள் அழைத்திருக்கிறாள். இது மற்றவர்களுக்கு தெரிந்தவுடன் பேட்டை அப்படியே திருப்பி போட்டு விட்டாள்.
இடது கட்சிக்காரர் ராஜுதான் தன் வீட்டுக்குள் நுழைந்து தன்னை கற்பழிக்க முயன்றார் என்று. இதுதான் நடந்தது. யார் ஆனர், சாட்சிகளின் வாக்கு மூலமோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் தடயங்களோ எனது கட்சிக்காரர் குற்றவாளி என்று கூறவில்லை. ஆகவே அவரை விடுதலை செய்ய வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறேன். மறைக்குதியா? உனக்கு மறைக்குது, இங்கே முறைக்குதே. இந்த வழக்கில் குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாததால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜுவை விடுதலை செய்கிறேன். இதுவே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டானு பெரிய தொல்லையா இருக்கு. கேஸ உடைச்சிட்டீங்க, இதுக்கு தான் கிருஷ்ணதாச தேடி வரணுங்கிறது. ஒருவேளை இந்த கேஸ் தோத்துருந்தா என் கௌரவம் என்னாகிறது? இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டோங்கிற தைரியத்துல இதே மாதிரி தவறுகளை அவன் இன்னமும் பண்ணான்னா அவனை என்னால மட்டுமில்ல அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. அவனை இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். நாகராஜன் என்ன இப்படி அறம்பாடிக்கிட்டு போறாரு? அதானே, எங்க இவர் சொல்லிட்டு போறத பார்த்தா அடுத்த கேஸ்ல ஆஜராக மாட்டாரு போல இருக்கே. இவர் இல்லன்னா என்ன, இருக்கவே இருக்கு டெல்லி. ஓஹோ, டெல்லியில வக்கீல் வச்சு வாதாடலாம்னு சொல்றீங்களா? அதுவும் சரிதான்.